மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிடிக்ஸ். பேட்டகாளி எபிசோட் நம்பர் 2. இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து எழுதியிருக்காரு. உண்மையிலே வந்து ஒரு நல்ல ரைட்டிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்டுங்க. யூஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சீரிஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விதமான லுக்கோட ஐடியாலஜிகளோட வந்து இந்த படத்தை வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து பகை, இன்னொன்னு வந்து டாஸ்க். ஹீரோ வந்து ஒரு டாஸ்க் இருக்கும், அதுல வந்து போட்டியில வந்து ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு டாஸ்க் ஒண்ணு, இன்னொன்னு அந்த போட்டினால நடக்கக்கூடிய பகையை வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்றாரு, இல்ல அதுல இருந்து எப்படி வந்து விடுபட்டு வெளியில வர்றாரு, அந்த பகையை வந்து எப்படி முறியடிக்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிகளோட தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து அணுகுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் டிராவல், ஒரு முதல் சீசன்ல ஒரு 8 எபிசோடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 எபிசோடுமே அந்த ஐடியாலஜிகளோடய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கா பாத்தீங்கன்னா ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேயோட பண்ணிருப்பாங்க. சில இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கும், சில இதுல வந்து ஒர்க் அவுட் ஆகாம இருக்கும். ஆனா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஐடியாஸே வந்து நல்லா இருந்துச்சு. வாரம் வாரம் வந்து ஒரு எபிசோடா ரிலீஸ் பண்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 1ல வந்து ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து ஒரு டாஸ்க் வந்து சொல்றாரு, ஒரு போட்டியில வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு. அந்த எபிசோட்ல நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம், ஹீரோ வந்து எப்ப ஜெயிக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் போதே அந்த எபிசோட் முடிவிலேயே வந்து ஹீரோ வந்து ஜெயிச்சிடுறாரு. அப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு சின்ன ஒரு லுக் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. ரெண்டாவது எபிசோட ஆரம்பிக்கிறோம், சரி அந்த போட்டியில ஜெயிச்சனால ஒரு பகை வளருது. சரி இதுல இருந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணும்னா, சரி இது வந்து ஒரு ரிவெஞ்ச் டிராமாவா வந்து அப்படியே டிராவல் ஆக போகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல ரிவெஞ்சும் வந்து ரெண்டாவது எபிசோட்லயுமே முடிச்சு போயிருது. இதுக்கடுத்து வந்து ஒரு வேற விதமான ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஒன்னு ஒரு லுக் ஒரு வந்து காட்டுறாங்க, இல்ல அது பிளாஷ்பேக்கா இல்ல இதுல இருந்து கண்டினியூட்டி ஆக போதா அப்படின்னு இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் வந்து ரெண்டாவது எபிசோடுமே வந்து முடிஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்டே வந்து ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்டா தான் இருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் வந்து தயாரிக்கிறாருன்னா சொல்லவே தேவையில்ல, அது கண்டிப்பா வந்துட்டு ஒன்னு ஒர்த்தா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேட்டகாளி வந்து ஆகா தமிழ்லயே வந்து ஒரு ஒர்த்தான ஒரு சீசனாகவும் ஒரு ஒர்த்தான ஒரு சீரியஸாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்ப பார்த்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு டிராமாவை ஒரு அன்யூஸ்வலான ஒரு ட்ரீட்மெண்ட்ல ராஜ்குமார் அவர்கள் வந்து ட்ரீட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு தோணுது. மேலும் மேலும் வந்து ஒவ்வொரு எபிசோடுமே பாக்குறதுக்கு ஒரு ஆர்வத்தையும் வந்து தூண்டுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு பேட்டகாளி வெப்சீரிஸ் வந்து பாருங்க. இது வந்து ஆகா தமிழ் அப்படின்ற ஓடிடி தளத்துல வந்து அவைலபிள் இருக்கு. எபிசோட் 1 எபிசோட் 2 ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல என்கேஜிங்காவே வந்து மூவ் ஆகுது. அடுத்தடுத்து என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோட முடியக்கூடிய ஒரு வெப்சீரிஸா இருக்கும். நன்றி, வணக்கம்.